ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஆடி மாதம்னாலே கோவில் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி எங்கள் கோயிலில் கோவிலில் கூழ் ஊற்றுறனால இன்னுமே சிறப்பாக இருந்துச்சு காலையில் ஃபஸ்ட்டு வேலையை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போனோம் ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு கூழ் ஊற்றுறதுக்கான கேழ்வரு தான் தோட்டத்தை விறகடுப்பில் ஆக்கிட்டு இருந்தோம் அது ஆக்கி முடிச்சதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுமே பாப்பாவுக்குலாம் சாப்பாடு ஓட்டிட்டு பாப்பாவுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு பாப்பா வீட்டிலேருந்து அடம் பண்ணிகிட்ருப்பானா அவளை கொண்டு போய் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் மதியம் குக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி மதியமே கெஸ்ட்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு எங்கள் ஊர் கோயிலில் திருவிழா அப்படிங்கிறதுனால எல்லாேருக்கும் சேர்த்து தான் இருந்தேன் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி குழுவுத்துறையை ஸ்கூல் லீவ் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தான் மதியம் கோயில் கோவிலுக்கு வந்து குழு ஊற்று போகுது அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் அந்த மெமரிஸ்லாம் நினச்சிட்டு இருந்தேன் உங்களில் இந்த மாதிரி ஆடி மாதம் குழு ஊற்றுவாங்களா எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீக்லாம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த இன்றைக்கெலாம் வந்துட்டு பயங்கர வெயில் கிச்சனில் நிற்கவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு கட கடன் குக்கிங் ஒர்க்லாம் செஞ்சுட்டே இருந்தேன் சைடில் வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டு போய் தண்ணி பிடிக்கலான்ட்டு கட கடன் செஞ்சுட்டு இருந்தேன் வீட்டிலலாம் கெஸ்ட்டு வரனால தண்ணி அதிகமாக செலவாங்கனால எல்லா பாத்திரத்துலையுமே விளக்கிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் அதே ஒரு ஒன் ஹவர் போல் ஆகிடுச்சு சமைச்சு முடித்த கையோட பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் பாத்திரம்னா நிறைய சேர்ந்துரும் அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் விளக்கிறதுக்கு அப்படினால கையோட சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன் அடுப்பு மேலே லைட்டாக தொடச்சாச்சுங்க காலையிலேயே வந்து மிஷினில் துணி போட்டிருந்தோம் அது எல்லாத்தையும் காய வச்சிடணும் எங்கள் கோயிலில் திருவிழாங்கிறனால தெருவில் வந்து சாமி வரும் எங்கள் வீட்டில் இருக்க எம்னிச்சி மழை மரம் வந்து ரோட் சைடு கொஞ்சம் வந்து இந்த கிளெல்லாம் வரதுனால அந்த சாமி வரதுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கணும் அந்த கிளையெல்லாம் கட் இருந்தாங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா படைக்கிறதுக்கு தேவையான வாழை இலையெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து அறுத்து எடுத்து வச்சாச்சு மதியம் கூழ் ஊற்ற போகிறதுனால ஒரு மூணு பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இனிமேல் அதை கூழெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி மூண்டி வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு குழு ஊற்றிட்டு வரணும் ஒரு மூணு கோயிலில் குழு ஊத்துறமா இருக்கும் அதனால் மூணு பாத்திரத்தில் எடுத்தாச்சு போயிட்டு பாப்பா இனிமேல் தான் நல்லா ரெடி தான் போயிட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து அழைக்க போயிருந்தேன் பாப்பா என்னென்னு தெரியல அழுதுகிட்டே வந்தால் பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கூழ் ஊற்ற கிளம்பியாச்சு கோயிலுக்கு போனால் நல்லா விசேஷமாக இருந்துச்சுங்க நல்லா அந்த சாமி பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கே நல்லா ஒரு மாதிரி அந்த பக்தி மயமா இருந்துச்சு கோயிலுக்குள்ளே என்ட்ரு நல்லா இருந்துச்சு அந்த வைப்பு கூழ்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் படைக்கணும் நம்ம இனிமேல் எங்கள் ஊர் கோயிலில் எப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற கூழ் வந்துட்டு சாமி முண்டி ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் ஊற்றிட்டு இன்னொரு பாத்திரிலேருந்து கூழ் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மதியம் ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு படைச்சி அதுக்கப்புறம் அந்த குழு நம்ம குடிக்கணும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு சரியான டைம் வெயிலில் போயிட்டு வந்தது அப்புறம் தூங்கி ஏஞ்சதுமே ஈவினிங் எல்லாேருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் வந்து மாவிளுக்கு போட கோவிலுக்கு போகணும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பா நல்லா ரெடி ஆகிட்டா மூணு கோவிலில் மாவிளக்கு போடணும் மூணு மாவிளக்கெலாம் பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா எல்லா ரிலேஷன் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கோவிலுக்கு கிளம்பியாச்சு எல்லோரும் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜாலியாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபேம் ஃபேமிலி ஃபேமிலியே வெளில போனாலே அது ஒரு ஜாலிதான் எல்லோரும் ஒன்றா கோயிலுக்கு போய்ட்டு குலதெய்வம் கோயிலுக்குலாம் போனதுக்கப்புறமா மாவழிக்கெலாம் போட்டாச்சு கொஞ்ச நேரம் கோயிலே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும் உட்காந்து அந்த ஒரு மாதிரி அந்த கோயில் உட்காந்தா அந்த மனசு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருந்துச்சு பாப்பா நல்லா ஜாலியாக இருந்தால் வெளியிலே கொஞ்சம் மண் இருந்துச்சு அந்த பாப்பா அந்த மண்ணெலாம் பார்த்து விளையாட போகணுன்னு சொல்லிட்டா சரி ஓகே அவள் விளாடட்டோம் அப்படின்ட்டு நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் வீட்டுக்கு போய்ட்டு நைட் டின்னர் செய்யணும் இந்த வீ இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்